வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். களி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கப்பில் கெவுரு மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா நொய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நொய்யை பார்த்து நல்லா கழுவி நல்லா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பில். ஸோ இது மாதிரி நல்லா நொய்யை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இதை சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியண்ட்டை ஏற்கனவே நம்ம அந்த நொய்யை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நொய்யை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். கூடவே ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு அல்ல ஒரு விசில் ரெண்டு விசில் வர வழி நல்லா இதை வேக வைக்கணும். ஸோ குக்கரில் வச்சாச்சு, அதுக்குள்ளே நம்ம அந்த கெவுரு மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே இதை வேகட்டும். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஒரு கப்பில் கெவுரு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை கலந்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஸோ இந்த பாத்துக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் அந்த கெவுரு மாவை. நல்லா இந்த அளவுக்கு நம்ம கெவுரு மாவை தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தோசை மாவு நம்ம எப்படி அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோமோ அது மாதிரி நல்லா இந்த கெவுரு மாவும் நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நொய் அரிசியும் வெந்துட்டுருக்கோம். நல்லா விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ குக்கர் மூடி எடுத்துடலாம். ஸோ நல்லா நொய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கெவுரு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் தான் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் வச்சு இதை நல்லா இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரண்டியில் துடுப்பு வச்சு கூட நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை நம்ம வேக விடணும். அதேமாதிரி நல்லா தொழவி விட்டுட்டு இருக்கணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து பாருங்கள். ஸோ நல்லா கெட்டியாக வர வழியே நம்ம நல்லா இது மாதிரி தொழகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த பதம் வர வழியே நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த கெவுரு மாவு கலர் மாறணும், அந்த அளவுக்கு வர வழியே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வழி நம்ம பார்த்தீங்கன்னா இதை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கட்டும். வேகட்டும் நல்லா. நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரே நல்லா மாறிடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வர வழி நல்லா நம்ம கலரி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா களி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா சுட சுட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க பாதி வியாதி வந்து ஓடி போயிடும். ஸோ கெவுர் மாவு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம களிக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை சட்னி, அப்படி இல்லைன்னா பருப்பு தக்காளி இதெல்லாம் போட்டு இதுவும் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லாட்டை சட்னி தான் செஞ்சு நம்ம செய்ய போகிறோம். அதையும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ களி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மல்லாட்டை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் சைட் டிஷ்க்கு வாங்க. ஸோ களிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை சட்னி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் மல்லாட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எலுமிச்சை சைஸில் புளி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்லேயே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாட சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ களியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சட்னி, இதை கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சத்தானது, சுவையானது. நம்ம வழக்கமாக இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது மாதிரி செய்கிறதோட வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நம்ம உடலை நல்லா வலுப்பெறும் நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.